எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ரெசிபிங்க இன்னைக்கு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இந்த பக்கோடா வச்சு பக்கோடா குழம்பு பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் கடையில் வாங்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட பக்கோடா நீங்கள் சுட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம் பக்கோடாவை கடையில் வாங்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததானா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்க. பொடியை கட் பண்ண ஒரே ஒரு பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய், இந்த மாதிரி ரெண்டாக வகுந்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக எடுத்துருக்குறேங்க. இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் போல் சோம்பு எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தாளிச்சிட்டு இந்த தேங்காய் கூட போட்டு அரைக்கணுங்க. 1 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு 1-2 கொத்து கருவேப்பிலை, கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக மல்லியில் போடுறதுக்காக மல்லியிலே எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட மசாலா பொடி, உப்பு, குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு, பக்கோடாலையும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேங்க. பார்த்துட்டு 2வது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள். இப்போ இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அடுத்த சிறந்து தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அது கூடயே 1 கப் தேங்காவும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போது பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் உள்ள சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் செஞ்சாயி வதங்கட்டுங்க. அது வேறு நஜர் நல்லா பெருஞ்சீரக கூட நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. நல்ல ப்ரௌன் கலரில் கலர் டேன் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரே பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துக்கலாம். கூட நம்ம எடுத்துக்கிறது இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ரசமெல்லாம் நல்லா போய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் இந்த தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போய் வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனையும் நல்லா போய் வரட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும், அதுக்காக மூடி வச்சு 1-5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி ஒவ்வொருத்தலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து மசாலாலாம் உள்ள சேர்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 1/2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு. உப்பு கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்குறேங்க. பக்கோடையில் உப்பு இருக்குது, அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொடிலாம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி கூட மசாலா ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. அடுத்ததில் நம்ம அடுத்தடுத்த தேங்காவும் சோம்பும் அதோட பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம பக்கோடா உள்ள சேர்த்ததுக்கப்புறம் இருக்கிற தண்ணியெலாம் இந்த பக்கோடா அப்சர்வ் பண்ணிக்கிடும், அதனால் குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் குழம்பு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து நம்ம சேர்த்துருந்த தேங்காய் மசாலா எல்லாமே அதோடய பச்சை வாசனை போய் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த பக்கோடா உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காவோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம பக்கோடா உள்ளே சேர்த்துக்கலாம்.
நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு உதவும் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மல்லியிலையும் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியிலையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ பக்கோடா உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போதுங்க, பக்கோடா நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். 5 நிமிஷத்துல நல்லா ஊறிடுச்சு. நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பக்கோடா குழம்ப இறக்கிக்கலாம். பக்கோடாவும் உள்ள சேர்த்துட்டோம், பக்கோடாவும் நல்லா பொதிமை வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குழம்ப கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு போதுமானு உப்பு காணாட்டா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில். வீட்டில் எதுவும் காய் இல்லைன்னு வருத்தவே பட வேண்டாம். பக்கோடா குழம்பு செம்மையான டேஸ்ட்டில் வைக்கலாங்க. கலர்ஃபுல்லாக சூப்பரான டேஸ்ட்டில் பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.